శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే వాశిహారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ భగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదికాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః వేదాంత లక్ష్మణ మునీంద కృపాత్వాదం దత్వాదయుద్మ సరసీరిత భృంగరాజం త్రయ్యంత యుద్మగత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం చరణం ప్రపద్యే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః భూలోక వైకుంఠం என்று சொல்லப்பட்டதான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே பிரணவாகார விமானத்திலே பள்ளி கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகையை பற்றி தான பாதுகாசகஸ்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனாலே எழுதப்பட்டது. அந்த பாதுகிற பெருமையை ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்சின்றிருக்கார். நேற்றைய பர்யந்தம் அபிஷேக பத்ததி பாதுகா பட்டாபிஷேகம் பற்றி சாதிச்சார் 30 ஸ்லோகங்களாலே. அதற்கு முன்னாடி பாதுகையை பெருமையை பிரபாவ பத்ததியில் 70 ஸ்லோகங்களாலே சுவாமி சாதித்தார். அப்போ பெருமாளை விட்டு பிரியறது, அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணுற, இதெல்லாம் சாதிச்சுன்னு வந்து ராவண சம்ஹாரமாய் பெருமாள் திருவயோத்திக்கு திரும்புகிறான் பிராட்டியோடே. அந்த சமயத்திலே பரதாழ்வான் பெருமாளிடத்திலே பாதுகை சமர்ப்பிக்கும் ஒரு உற்சவமாக இந்த நித்யாதனா பத்ததி அஷ்டமி 8வது பத்ததி அமைஞ்சிருக்கு. இந்த வரிசை கிரமத்தில் இந்த பத்ததியில் 30 ஸ்லோகங்களை சுவாமி அத்தியுதமாக சாதிக்கிறார். பாதுகையினுடைய பெருமை, பரதனுடைய பெருமை, அந்த பாதுகையினாலே என்னென்ன விஷயங்கள் ஏற்பட்டது, பாதுகையை பற்றிதான சீதா பிராட்டியினுடைய பெருமை, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாய் காட்டுறார் இந்த நிர்யாதனா பத்ததியில். சக்கரவர்த்தியுடன் 16 வருஷம் முடித்து திருவயோத்திக்கு திரும்புகிறார். பரதாழ்வான் பாதுகையை அவரிடத்திலே கொண்டு ஒரு ஆவலோடு சேர்ப்பிக்கணும் பெருமாள். இந்த பாதுகையை பிரிஞ்சு 16 வருஷம் கானகத்திலே கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையில் பெருமாள் சஞ்சரித்தான் திருவடி நோக. அந்த அபச்சாரத்தை தீக்கணுமே, அதனாலே கிடுகிடுனு பாதுகையால் பண்ணிருந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிப்பதை ஒரு பெரிய வைபவமாக உற்சவமாக சுவாமி தேசிகன் இந்த நிர்யாதனா பத்ததியிலே நமக்கு காட்டுற. அப்படிப்பட்ட பெருமாளிடத்திலே திருப்பி சேர்க்கும்படியான பாதுகையை ஒரு உற்சவமாக இருக்கு, அது ரொம்ப ஸ்லாக்கியமாக இருக்கு. அப்படிப்பட்ட பாதுகையை அடியன் நமஸ்கரிக்கிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு சிரசவகிக்கிறேன்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன். அபிஷேகோத்சவா தஸ்மாத் யஸ்யா நிர்யாதனோத்சவா அத்தரிசியதாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் அப்படின்றதானது முதல் ஸ்லோகம். இதில் அந்த பாதுகையினுடைய ஆர்த்தி, பரதனுடைய திருவுள்ள கலக்கம், பெருமாளை விட்டு பிரிச்சுட்டோம் பாதுகையை கொண்டு சேர்க்கணும், நாம் பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கோம் என்பதானது பாதுகையினுடைய திருவுள்ள கிடக்கை. அதனாலே துரிதமாக ஒரு வேக கதியிலே போய் பெருமாள் திருவடியில் போய் நம்ம அடைக்கலம் ஆகணும் அப்படின்னு இந்த பாசுரத்திலே உள்கருத்தாக இருக்கு. இதில் ஆண்டவன் சாதித்த விஷயம் என்னென்னு ஆழ்வாரை பற்றி சாதிக்கிறார். சிவன் நாலுமணிகள் திவ்விதேசங்கள் தோறும் நம்மாழ்வாரை பிரதிஷ்ட பண்ணி உற்சவாதிகளை பண்ணார். அது ஒரு மாதிரி விதமான சம்பிரதாய அழகு. எவ்வளவுதான் உற்சவம் பண்ணியிருந்தாலும் அந்த ஆழ்வார் திருவிடி தொடல் அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கிறதே, அதுக்குண்டான ஏத்தம் எந்த ஆழ்வார் உற்சவத்துவம் கிடையாது. சம்பிரதாயத்தில் முக்கிய விஷயத்தை அந்த உற்சவம் காட்டுறது. அதை போல இந்த விஷயம் இருக்குது எம்பெருமான் திருவடியிலே. ஏன்னா பாதுகையை நம்ம ஆச்சாரியால்
ஆச்சாரியாளாக சுவாமி தேசம் உருவப்படுத்தி காட்டுறது இல்லையா. அப்போ அந்த ஆச்சாரிய எம்பெருமானை திருவடியில் சேருவது தான் அந்த ராப்பத்த 10ஆம் நாள் அன்றைக்கே அந்த நம்மாழ்வாரை பெருமாள் திருவடியிலே கிடத்தி அங்கே திருத்துழா சமர்ப்பிக்கிறாளே, அதே போலே பெருமாள் திருவடியிலே இந்த பாதகையை பரதாழ்வான் கொண்டு சமர்ப்பிக்கிறான் என்பதானது திறந்தூரானவருடைய திருவுள்ள கிடக்கை. அது அப்படியே வியாக்கியான பிரதிபலிச்சிருக்கிற ஆண்டவன். அடுத்தது விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாதகையினுடைய பிரபாவத்தாலே என்ன சாநித்தியம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறார். உபாஸ்ய வருஷாணி சதுர்தசாத்வாம் உதாரிகாம் உத்தர கோசலஸ்தாகாம் சனந்தராத்தைரபி துர்விகாகம் சந்தானிகம் லோகமவா புரக்யம் அப்படின்னு. இப்போ பாதுகை அயோத்திக்கு எழுதினா ரொம்ப அபரிமிதமான ஒரு ராஜ்யம், ராஜ்ய பரிபாலனம் நடந்தது. எல்லாம் முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம் நிறையோ. 14 ஆண்டுகள் அத்தியுதமான ஒரு ராஜ்ய பரிபாலனம். இதுக்கு முன்னாடி அந்த சூரியவம்சத்தில் யாரும் பண்ணாத ஒரு ராஜ்யத்தை இவள் பண்ணி காட்ட, ஒரு ஸ்திரீயாயிருந்து பண்ணி காட்டினா. இப்போ அதனுடைய அந்த வைபவ விசேஷத்தாலே அந்த கோசல தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டால், சாட்சாத்து சியப்பதி பரமதநாதன் ஆழிநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவன் வைகுண்டத்தில் இருக்கான். அந்த பெருமாளை நித்துமுத்தால் கோஷியில் போய் தான் அங்கே சேவிக்க முடியும். பெருமாள் அவனை ஆராதிக்கிறதுக்கு மனுஷா இல்லை அப்படின்ட்டு திருப்பாக்கடலை வியூகாவதாரமாக எடுத்துட்டு திருப்பார்கடலை பெருமாள் பள்ளி கொண்டான். அது இங்கே 7 கடல் தாண்டி போனோமா சார், திருப்பார்கடல்னால் ஒரே பால் கெட்டியாக இருக்குமாங்க அப்படின்னு அது சனக்காதி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சென்று கூப்பாடு போடும் இடமாக அமைந்தது என்று பெரியவா வியாக்கியானம். நம்மளை மாதிரி சாமானியாலோ ஒரு சத்திரியனோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவா அந்த இடத்துக்கு போவது என்பதானது நிச்சயமாக முடியாது. அதனாலே பெருமாள் அங்கேயும் திருவாராதனம் அவளால் மட்டுமே பண்ண முடிஞ்சது, சாமானிய மக்களால் பெருமாளை போய் சேவிக்க முடியல. அதனாலே பெருமாள் தசாவதாரம் பண்ணி காட்டினர். அப்பையும் பெருமாளை புரிஞ்சுக்கல, அர்ச்சாமூர்த்தியாக வந்தார், அப்புறம் நம்ம ஹிருதயத்திலே வந்து அந்தர்யாமியாக உட்காண்டார். இப்போது இந்த திருப்பாக்கடலில் போய் சேவிக்கக்கூடியதான சக்தி யாருக்கு இருக்குது? சனத்காதி முனிவர்கள் சனகர், சனந்தர், சனத்குமாரர், சனசுஜாதர்னு அந்த 4 பேர் இருக்கா இல்லையா? அவளால் மட்டுமே அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியும் அவளுக்கு. அவளால் மட்டுமே பெருமாளை போய் அங்கே பார்க்க முடியும். அங்கே போகணுன்னாலே அவ்வளோ தபஸ் பண்ணணும். இவர்கள் கூட ரொம்ப தபஸ் பண்ணி ரொம்ப பரிசிரமப்பட்டு தான் அங்கே போனான் அவள்லாம். அப்படிப்பட்டவா கூட, அப்படியேப்பட்ட ஞானிகள் பிரம்மம் எது அறிஞ்சவா சொல்லிட்டு அவளு தேடி தேடி போய் பெருமாளை போய் சேவிக்க முடியாத ஒரு விஷயத்தை, யாராலும் போய் எளிதாக சேவிக்க முடியாத ஒரு பரம்பொருளை இந்த பாதுகா ராஜ்யத்தினுடைய அந்த வைபவத்தாலே பிரபாவத்தாலே இந்த கோசல தேசத்து மக்கள் 14 வருஷம் அந்த பண்ண ராஜ்யத்தின் பலனாக ரொம்ப சுலபமாக சாந்தானிகம் என்ற பகுதியத்தை பிரதேசத்தை எளிதிலே லோகத்தை எளிதிலே அடைந்தார்கள் என்பதானது சுவாமி தேசிகளுடைய திருவாக்குங்க. திருப்பாக்கடல் தான் அப்படி அந்த பதத்தை வச்சு சொல்கிறார். ரொம்ப கெட்டியான பால், கிருஷ்ணாவதாரத்தில் கெட்டி தேர் மத்துரு கடவெண்ணைன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஏன் மத்துருன்னு சொன்னேன்னாக்கா, சாதாரணமாக ஒரு ஸ்பூனாலாம் அந்த எடுக்க முடியாது, மத்த வச்சு ஓங்கி அடித்து குத்தினா தான் போகுமா அப்படின்னு அவ்வளோ கெட்டியாக இருக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் தயிரோட அந்த என்ன சொல்லுது அந்த கெட்டித்தன்மை இருக்கும். அதே போல் இந்த திருப்பாக்கடலிலே பார்க்கடலாச்சே பிறந்தவன் பள்ளிக்கொண்டுக்கான ஆதிசேஷன் மேலே வியூகாவதாரத்தில் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியாச்சு. இப்போது பாதிகையோட பிரபாவத்தாலே கோசல தேசத்து மக்கள் அனைவருக்குமானது அவருடைய அனுகிரகத்தாலே இவா சுலபமாக அந்த சாந்தானியம் என்ற பகுதியை லோகத்தை அடைந்தார்கள் என்பது இந்த பாசுரத்து 2வது ஸ்லோகத்தினுடைய 212வது ஸ்லோகம் கிடச்சிது. இதில் கூறத்தாழ்வான் ஒரு விஷயம் சாய்ச்சர், புல்லெரம்பாது ஒன்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரவம் மூற்றனன் நற்பாலுக்குத்தரன் சாய்ச்சர் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. அதே மாதிரி வரதராஜ ஸ்தவத்திலே கூறத்தாழ்வான்
இந்த வடக்கு கோசல தேசத்து மக்கள் மொத்த பேரும் வா, அதிலிருந்த புல்லுக்கு கூட அது என்ன சரணாகதி பண்ணித்தா உன்னை பார்த்து நீ பெரிய பெரிய சம்பிரதாயம் புதிஷ்ட பண்ணிட்டேன்னு சொல்ற. ஹே ராமா, சரணாகதி பண்ணித்தாயா, அத்தனை பேருக்கு நீ கொடுத்தேன்னா தயை என்ற குணத்தாலே பெருமாள் கொடுக்குறான் அவளுக்கெல்லாம் அப்படின்ட்டு ஆச்சாரால் இதுக்கு சமாதானம் சொல்கிறா இந்த இடத்துல. அதாவது பிரபத்தி பண்ணால் கிடைக்கிறது சுவாமி கலி தர்மம், திரேதாயத்தில் பெருமாளே நான் போப்பறேன் வாங்கும்னு கூட்டார், பெருமாள் கூட்டா எல்லாம் கிளம்பிடுத்து, சராசர முற்றும் கிளம்பிடுத்து. அப்போது இவா இந்த பாதுகை என்றருடைய அவளுடைய வைபவத்தாலேயும் அவருடைய அனுகிரகத்தாலேயும் அந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்குமே அந்த திருப்பாக்களோட போய் சென்று சேவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்கானா, அவருடைய பெருமையை நம் வாயால் பேசி மாடுமா? நிச்சயமாக முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்ரீமத் ராமாயண விஷயத்தை எடுத்து காட்டுறார். இதிலே பாதகையினுடைய வைபவத்தையும் சீதா பிராட்டினுடைய அந்த என் கணவன் அவனுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படக்கூடாது, என்னால் எந்த ஒரு அவமரியாதையும் ஏற்படக்கூடாது, நானும் பரிசுத்தமான என்பதை காட்டும்படியானது அடுத்த பாசுரம் இந்த அவதாரமாக இருந்ததுல. பாதாவனப்பதியதோ ஹனுமானு சீதாமி வத்வாம் சிரபெப்பயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்திய போரு தந்தம் விஜாபயாமாச விநீத வேஷா. இது மூணாவது ஸ்லோகம். இதில் பெருமாள் ராவண வதம் பண்ணிட்டார், பரதன் வந்து 14 வருஷத்துக்குள்ளே வரேன்னா அண்ணா நான் வந்து தீ மூட்டி அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு பிரதிஜை பண்ணிட்டார். பெருமாளுக்கு என்ன பண்ணான்னு அவன் போய் சேருவதற்கு பரதனிடத்தில் போய் சேருவதற்கு காலதாமதம் ஆயிடுத்துனாக்கா என்ன பண்ணுறதுன்ட்டு வாயுபுத்திரனான அந்த திருவடியை நோக்கி பெருமாள் ஒரு நியமனம் பண்ணுறார். அப்பா நீ வேகமாக போகக்கூடியவன், விறுவிறுன்னு இங்கேருந்து கடவுள் பரதன்ட பெருமாள் வந்துட்டுக்கா, நான் வந்து அண்ணா வந்துட்டுக்கான்னு சொல்லுப்பா அப்படின்னு நியமிக்கிறார். இப்போது இந்த விஷயத்தை தேசிகன் இப்படி தான் கையாள்றார் இந்த ஸ்லோகத்தில் விஷயத்தை. ஏன்னா சத்ருவதம் முடிஞ்சு போச்சு, பெருமாள் திரும்பி ஏழுன்னு இருக்க, பரதனுக்கு ஒரு அவசரம் வரலன்னா அந்த தவி பரிதவிப்பில் இருக்கான், அவனை உயிரை முதல்ல காப்பாற்றணும். அதனாலே வாயு மனோவேகமாக வாயு வேகமாக திருப்படி சொல்கிற அவரோட போக வேறத்துக்கு சொல்ல வேண்டாம், எத்தனை சூறாவளியாலும் தாண்டி போய் சூறாவளி விட சூறாவளி தாண்டி போயிடுவார். அப்போ போய் பரதாபாரிடத்திலே சொல்ல வேணும். இது ஒரு பக்கம் இருக்குது. தற்பூர்வம் முதல்ல ராம தூதனாய் சீதா பிராட்டி அசோகத்தை இருக்காளான்னு பார்க்கறதுக்கு தேடின்னு போனார், சிறிய திருவடி போனார். அப்போது எல்லா இடத்தையும் தேடினே கிடைக்கல, ராவனுடைய அந்த புறத்தையும் போய் பார்த்தார் அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அசோகவனத்தை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் சிறிய உருவம் எடுத்துன்னு அங்கே போய் இந்த மரத்தில் உட்காண்டிருக்கார். என்னதான் சிம்சுபா மரத்தில் அவர் எழுதியிருக்கார், திருவடி எழுதியிருக்கார். என்ன ஒரு எண்ணம் அப்படின்னாக்கா, இவள் ராமனை பிரிந்து இத்தனை நாட்கள் இருக்கா, ராவணன் இருக்கானே, இந்த ராவணன் பரம என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகாரி, பலத்திலே அதிகாரி, ஐஸ்வர்யத்திலே அதிகாரி, வைபவத்திலே அதிகாரி, சாமவேதி, சங்கீதத்தில் கரகண்டவன், இவனுடைய அந்த பிரபாவங்களை பார்த்து ஒரு க்ஷணம் இவன் மயங்கியிருப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணமானது, ஒரு துளிர் விடுறது அவருக்கு. அப்போ என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே ஒரு சின்ன சந்தேகத்தோடு திருவடியானவர் அந்த மரத்தில் உட்காந்து ஒளிஞ்சுன்னு பார்க்குறாரு. அப்போது யாதட்சிகமாக ராவணன் அங்கே சீதையை பார்க்க அசோகவனத்துக்கு வரான், வந்தவண்ணு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஜாலங்களை பண்ணி காட்டுறான். ஆனால் பிராட்டியானவள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, ஒரு புல்லை விட கேவலமாக பார்த்தாலாம் அந்த ராவணன், ஜெகத் ரட்சகையாச்சே, அவங்கள்ட்ட போய் இன்னொரு புருஷன் கிட்ட போய் நெருங்க முடியுமா, ஏற்கனவே சாய்ச்சிருக்கா பிராட்டி, ஒரு புல்ல ஒரு தர்பத்தால் ஒன்றை பொசிக்கிட்டு வண்டா என் ராவனுடைய வைபவம் குறைஞ்சிரும் அப்படின்னு ஏற்கனவே சாய்ச்சிருக்கா. அந்த மாதிரியான சீனை பார்க்குற இருந்த திருவடி, அடாடா எப்பேற்பட்ட பதிவதராயுவோ, அதான் மயாதிஷ்டா மகாபாகா சீதா ஜனக நந்தினின்னு சாய்ச்சார் ஸ்ரீமந்த ராமாயணத்தில். பெருமாள்கிட்ட சொன்ன விஷயம், திருவடி சொன்ன விஷயம் எப்படி இருக்கான்னா, இவள் பேல சந்தேகமே பட முடியாதே சுவாமி, இவ்வளோ பதிவிரத்த மகா பதிவிரத்தை மகா பாக்யவதியை கண்டேன்னு பெருமாளிடம் சாதிச்சார் திருவடி அந்த இடத்துல. அப்படி பெருமாளிடத்துல வந்து இந்த பாக்யவதியை நான் பார்த்தேன், நீ பார்த்தையா கேட்டால் பார்த்தேன்,
மயாதிஷ்டா மகாபாகா சீதா ஜனகநந்தினின்னு சொல்லிட்டு சாதிச்சார். அப்படி அவருடைய பதிவிருத்த அனுஷ்டானத்தை தெரிஞ்சுங்க திருவடி என்னமா இருக்கா, வியாபாரியின் பேரில் எவ்வளோ பக்தியோடு இருக்கா சுவாமி, ரொம்ப கஷ்டப்படுறா சுவாமியவோ, அவளை சீக்கிரம் மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு சீதையுடைய குணாதிசயத்தை திருவடி பெருமாள்கிட்ட வர்ணித்து காட்டுற, இது ஒரு விதமான ஒரு சீன் காட்டுற தேசிகன் அந்த இடத்துல. ஆனால் அதே திருவடி, எந்த திருவடி, சீதை இடத்துல முதல்ல தூதனாயிடுச்சு, அங்கே போய் பார்த்தா பார்க்க போனாரோ, அதே திருவடியை தயாதேவி ஆட்சி புரிகிற, அந்த பாதுகை தேவி ஆட்சி புரிகிற பரதனிடத்திலையும் அனுப்புகிறான்னு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அப்போது அங்கே போய் பார்க்கும்போது, சீதை நடத்தை முதல்ல பார்க்கும்போது இவள் இப்படி இருப்பாளோ ஒரு சந்தேகம் வந்து இல்லையா ஆஞ்சநேயருக்கு, அந்த சந்தேகமானது துளிர் விடவே இல்லையா திருவுள்ளத்துலேருந்து. என்னன்னு கேட்டால், அந்த வரதாழ்வார் அந்த பாதுகைக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்க்குறார், என்ன போக்கியமா வில்லும் வாழுமாய் நின்று பாதுகையை காப்பாற்றலாம் பரதாழ்வான் அந்த இடத்துல. அப்படி ஒன்று அந்த பரதாழ்வானுக்கும் அவன் பண்ண கைங்கரியத்தாலே பரம போக்கியம் கிடைச்சிது. அந்த பாதுகாதேவன் பரதன் தன்னை ஆராதிக்கிறான்னு தெரிஞ்சு அவளும் சந்துஷ்டியாக இருந்தா, ஒரே சந்தோஷமயமாக அந்த இடம் இருக்குது. அப்போ இந்த பாதுகை வந்து கொஞ்சம் கூட ஒரு அவநம்பிக்கை ஏற்படலை பாதுகை பேரில், இந்த அனுமா இருக்குது அந்த இடத்துல. பூர்வத்தில் ராவணன் வந்து சீதையை வந்து அபகரிச்சுன்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாகவத விசாரம் சீதையாலே நேர்ந்தது, லக்ஷ்மணன்ட்ட கொஞ்சம் கோச்சுன்ட்டான் நேர்ந்தது. அந்த மாதிரி இந்த பாதுகா தேவியும் பரதனிடத்தில் ஒரு கோபப்பட்டுப்பாளோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவளோட தேஜஸ்சாலையை நிவர்த்தி பண்ணிட்டாலாம் பாதுகா தேவி. அதனாலே பாதுகை பரதரை கொஞ்சம் கூட அலட்சியம் பண்ணலை அவன் பண்ண கைங்கரியத்தாலே அப்படின்னு இந்த மூணாவது ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக அப்படியே ஸ்ரீமத் ராமாயண சாரத்தை கொண்டு கொடுத்தேன். ரொம்ப விஷயம் பாருங்க, மைனூட்டான விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்தில், தேசிகனால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும், அற்புதமாக சாத்திக்கார் இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னும் இந்த பாதுகிற வைபவமானது அற்புதமாக புனப்புனகா இந்த நிர்யாதனா பத்ததியில் பேசப்படுகிறது. இந்த 16 வருஷம் ராஜத்தை ஆண்டா பாதுகா தேவி, அது மட்டும்தான் அவளுடைய ராஜ்யமா, 16 வருஷம் மட்டும்தான் அவள் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாளா? இல்லை, ராமன் திரும்பி வந்து தான் அந்த ராஜதானியிலே அரசனாய் அமர்ந்த பிறகும், சக்கரவர்த்தி திருமகன் தான் ராஜாவாக எழுந்தருளிய பிறகும் இவளே யுவராஜாத்தியா இருந்தா அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்தில் சாய்கிறது. இது மாதிரி அடுத்தது இந்த பாதுகா பட்டாபிஷேகம், ராமஸ்ய ராட்சசவத திரிவதஸ்ய காலே பாதாவனி பிரகடயன் இவ பாஷ்ணிகுப்திம் ஆசித்ரகூடமதிகம்ய சசம்சவார்த்தாம் அப்படின்னு மிருதங்கநாதகான ஸ்லோகத்தை முடித்தார். என்னன்னா, இந்த பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணால் சகல மங்கள வாத்தியங்களும் முழங்கிட்டு, அபாரமான வாத்தியங்கள் பிரமாதமாக பண்ணுறா, பேரு பேரிரைச்சல் பேரு சப்தம், இது எங்கே ஆசித்திரகூடமதிகம்ய சசம்சவார்த்தம் அப்படின்னா என்ன, சித்திரகூட பர்யந்தம், சித்திரகூட மலையில் பெருமாள் பர்வத கரையில் அங்கே இருக்க அது வரைக்கும் கேட்டது. அதை பார்த்தா ராட்சசாலுக்கு அவளை தேடி பெருமாள் போய் சம்ஹாரம் பண்ண போகிறார், அதற்கு முன்னே ஸ்ரீராமனுக்கு முன்னே தாமே எழுந்துடலாம் என்னும்படியாகவும் பின்னாடியும் போகும்படியாகவும் ஒரு விஷயம் இருந்தது. அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்கிறாளே, பெருமாள் கிளம்பிட்டார் பின்னாடி இந்த சப்தத்தை கொடுக்கணுமே, ஏன்னா போரில் சங்கநாதம் முக்கியம் இல்லையா. அந்த மாதிரி பாதுகையினுடைய அந்த மங்கள வாத்தியங்கள் பட்டாபிஷேகம் போது வாசித்த வாத்தியங்களே பறைசாட்டித்து ராவணன் அழிய போகிறான் என்பதை இன்டைரக்டாக சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் பலத்தாலே தான் பெருமாள் வந்து ஜீவாத்மாவை சம்சாரத்திலேருந்து போக்குறார், ஏன்னா கலி தர்மம் அது, அதை திரேதாயத்திலே காட்டிருக்க பாதுகா தேவி காட்டிருக்காப்போ. பெருமாள் என்னதான் அனுகிரகம் பண்ணாலும் ஒரு ஆச்சாரிய சம்மதம் தேவைப்பட்டது ஜீவாத்மா பெருமாள் திருவடி போய் சேர்றதுக்கு இல்லையா. அதே போல இந்த சப்தம் இருந்தது, பாதுகையான சரகோபுடைய சப்தம் இருந்தது, ராமனுக்கு உபகரணம் கொஞ்சம் உபயோகப்படுற மாதிரி இருந்ததுன்னு இந்த இடத்துல காட்டுறார். சரி சுவாமி, பாதுகாப்பட்ட அழகும் எப்போ நடந்தது? அதான் பத்ராணி தேவி ஜகதாம் பிரதிபாதயிஷ்யன்னு ராகேவயேன பவதீம் பரதோப்ஜசிஞ்சன் மன்யே கபீஸ்வர விபீஷணயோர்யதாவது
சஞ்சஞ்சதே ஸ்மம் ததயேவ கில அபிசேஷகா அப்படின்னு. என்னன்னா, சகல லோகத்துக்கும் ஆளக்கூடியதான ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் ஒரு பெரிய வைபவமாச்சு பாதுகா ராஜ்யத்தாலே. பெருமாள் கிஷ்கிந்தைக்கு அரசனாய் சுக்கிரனை பண்ணினர். லங்கைக்கு நீதான் ராஜா நிபீஷ பட்டாபிஷேகம் பண்ணிட தற்பூர்வம் ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது. அதுதான் பாதுகா பட்டாபிஷேகம் பரதனை கொண்டு வசிஷ்டர் நடத்தி வச்ச இல்லையா. அப்படி இவாளெல்லாம் பெருமாள் நியமனத்தின் பேரில் எங்கே பெருமாளை சாட்சாத்தாக இருந்து நடத்தினது. அதுக்கு முன்னாடியே நீ போன் பெருமாள் அமைச்சவை இவ போய் நின்று பெருமாள் இல்லாதையே பட்டாபிஷேகம் பண்ணிண்டா இந்த பாதுகாதேவி. மன்னியே கபீஸ்வர விபீஷணையோர் யதாவது, அவளுக்கு முன்றுமே இவளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து சுவாமி. ஒரு ஸ்திரீக்கு புருஷனுக்கு முன்னாலே பட்டாபிஷேகம் பாருங்க. ஒரு குரங்கு ஒரு பட்டாபிஷேகம், ஒரு அரக்கனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பெருமாள் பண்ணி காட்டினர். அதற்கு முன்னாடியே சகல லோகத்தையும் ஆளும்படியான ஐஸ்வர்யத்தை அடைந்தவள் இந்த பாதுகா தேவி இல்லையா. அப்படியானது இன்னொரு ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தில் 218வது ஸ்லோகத்தையே காட்டுற. அடுத்தது இந்த அபிஷேகத்தினுடைய தோயம் தீர்த்தமான அதனுடைய பாதுகை தீர்த்தத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு நம்மெல்லாம் வந்து பாதுகா தீர்த்தம் சுவீகரிச்சுக்கிறோம். நம்ம நாங்கள் தேகத்தை சுத்தி பண்ணிக்கிறோம், ஆச்சாரண பக்தியோடு ஸ்மரிக்கிறோம். அதாவது இந்த பஞ்சகஜம் சாப்பிடாட்டா கூட பாதுகா தீர்த்தம் தீர்த்தம் வாங்கிண்டா போகிறோம், சுத்தமாக வாங்கிண்டா போகிறோம். அதுவே பவித்திரம்னு நம்ம ஆச்சாரியெல்லாம் நமக்கு சொல்கிறோம். ஏன்னா ஆச்சாரிய திருவழியினுடைய பாததூளி மகிமையானது அப்படி இருக்குது. இப்போ அது ஆச்சாரியால் பாதுகைக்கு சாட்சாத் ஆச்சாரியனே யாரு? நான் சுவாமி நம்மாழ்வார் தான் பாதுகை. அவருடைய தீர்த்த விசேஷம் திருமஞ்சன தீர்த்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு அவருடைய மகிமை என்னன்னா, சொல்லிமானாதன்னே சுவாமி தேசிகன், சம்பித்தியமான தமசா சரயூபனிதைஹி சம்பர்திதை ஸ்வத சுபை அபிஷேகதோயைஹி மணே பபூப ஜலதிர் மணிபாதரக்ஷே ராமாஸ்திர பாவசிகாபி அசோக்ஷணீய அப்படின்னர். இந்த பாதுகையினுடைய புண்ணிய தீர்த்தமானது பரதன் பண்ணுகிற திருமஞ்சனத்தின் பயனாக பாதுகை திருவபிஷேகம் வாங்கிறா. அந்த தீர்த்தமானது தமசா நதியிலையும் சரயு நதியிலையும் போய் ஒன்னா சேர்ந்து கலக்கிறது. அதனுடைய அங்கேருந்து நதிகள் எல்லாம் சமுதிரத்தை சங்கமிக்கிறது. அப்போ பெருமாள் என்ன பண்ணுற, சீதையை தேடின்னு வர ராமேஸ்வரம் வந்துட்டார். இந்த சமுதிரத்தை தாண்டி நாம் போகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னா, சமுத்திரத்தை தாண்டி போனால் சமுதிரத்தில் பாலம் கட்டு சேது பந்தனம் பண்ணணும் அப்படின்னா என்னப்படி பண்ணுறது, யோஜனையாக இருக்குது. பெருமாள் மூணு நாள் உபவாசம் இருந்தார், வழி விடுன்னு அவன் வரல. லக்ஷ்மணா பானத்தேடு நியமனம் பண்ணார், தொலைச்சிட்றான் அதை என்னன்னா இந்த சமுதிரத்தை வத்தடிக்கிறேன் அப்படின்னார், வத்தடிக்கிறேன் அப்படின்னார். ஆக்னேயாசனத்தை கொண்டாடா, ஒரு நிமிஷத்தை ஒழிச்சு கட்டுறான்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஓடி வந்து நின்றான். ராமபானம் ஒரு சொல் ஒரு பில்லாளனாச்சே, எப்படி சுவாமி ரெண்டு மூணு பானம் போட்டார், முதல் பானத்தை வெத்தடிச்சுக்கலாமே சர்வசக்தன்னு சொல்லியாச்சே ராமனை அப்படின்னு சந்தேகம் வருது. அங்கதான் பாதுகா தேவியோட பவரை காட்டுறாரு சுவாமி தேசிகன். என்னன்னா, அம்மா உன்னுடையதான அபிஷேக தீர்த்தமானது சரையூலியம் தமச அந்த தமசா நதியிலையும் கலந்து அந்த சமுத்திரத்தில் போய் சேர்ந்தது. உன்னுடைய அந்த மகிமையாலே ராமபானத்தாலே ஆக்னேயாஸ்திரத்தாலே கூட அந்த சமுத்திரத்தை வத்தீர்த்தத்தை வத்தடிக்க முடியலையேம்மா. அப்படியானாலும் ராமபானத்தை விட மரோ வைபவசாலியாகவும் பிரபாவசாலியாகவும் இருந்தவள் யாருன்னு கேட்டால் பாதுகா கூட இல்லை, பாதுகா தீர்த்தம் இருந்ததுன்னு காட்டறீங்க சுவாமி தேசிங்க இந்த ஸ்லோகத்தில். ராமாஸ்திரபாவ சிகாபிகி அசோக்ஷணீயா அப்படின்னு போட்டார். சமுதிரத்தை வத்தடிக்க முடியாம் பெருமாளிடத்தை, எப்படி ஒரு ஜீவனிடத்திலே ஆச்சாரில் குளிர்ந்த கட்டாட்சம் விழுகிறதோ அதனாலே அவனுக்கு பெருமாள் எந்த தொந்தரவும் பண்ணக்கூட நினைக்க மாட்டாராம் சுவாமி. தொந்தரவு பண்ண நினைச்சாலும் இந்த கடாட்சமானது ஆச்சாரிய கட்டாட்சமானது அவனை காவந்து பண்ணிடும் என்பதானது ஆச்சாரிய உட்கருத்தா இந்த பாசுரத்திலே நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல இதுதான் எப்போ எப்படி பாதுகாசுடைய போக்கு எப்படி இருக்கு பாருங்க. சொல்ல வந்தது பாதுகா பெருமை, அதை ஆதிகவியான வால்மீகி இந்த ராமாயணத்தை கொண்டு நமக்கு ஆச்சாரியால் நிரூபிக்கிற எல்லாத்தையும் இப்படிதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு
அதனாலே இந்த மேற்கொண்டு நிறையா சுகங்கள் சாகிற வரிசையாக சாகிற எப்போ பாதுகாருடைய அந்த பட்டாபிஷேகம் நடந்ததோ அப்போ ஆயிரக்கணக்கான நகராக்கள் நகரா அடிக்கிறது அப்படின்னாக்கா பெரிய ட்ரம்ஸு, அதுக்குன்னு தனியாக இருக்கும். ஒரு பெரிய ராஜா ஊர்வலம் வரும்போதோ, ஒரு முக்கிய செய்தி சொல்லும் போதோ, இல்லை ஒரு திருவிழாவின் போதோ, இல்லை சன்னதியில் உற்சவத்தின் போதோ நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். சீவ தகவல் படத்தை இன்றைக்கு வச்சுட்டு இருக்கான் நகரா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. சில திபுதாசங்களில் இன்னும் இருக்க டபுள்னு அந்த இது சொல்லுவா, டவண்டான்னு சொல்லுவா, அது சின்னது. அதே போல் பெருசாக இருக்கும். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பெரிய பெரிய குச்சுகளை வச்சுன்னு அந்த ட்ரம்ஸில் டம் டம் டம்னு அடிப்பாள். அப்படிப்பட்ட நகராக்கள் அடித்தது எங்கே கேட்டுதுன்னா, அயோத்தி மாநகர் அந்த அயோத்தி தாண்டி லங்கையில் போய் கேட்டுதான் அந்த சப்தமானது. அந்த சப்தத்தினுடைய கேட்டதானது இலங்கை என்ற பெண் தன் கண்ணை அந்த கோட்டை கதவை மூடினா போல கண்ணை மூடின்ட்டாளா சுவாமி. ஏன்னா ஒரு பயம் வந்தது. அந்த நகரா அடிக்கிற அந்த வாத்திய சப்தமானது இவாளுக்கு ஏதோ ஒரு அசகுணத்தை காட்டும்படியாக, நமக்கு ஏதோ ஒரு அழிவு வருது சார், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நமக்கு ஏதோ அழிவு வருது அப்படி என்பதை இவா உணரும்படியாக அந்த சப்தம் இருந்தது. இலங்கை பாழடைய போகிறது என்பதை அந்த வாத்திய சப்தமே காட்டித்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுற. ததானந்தரம் இன்னும் நிறையா விஷயங்களை சுவாமி தேசியம் காட்டிட்டு போகிறார். பாதுகையினுடைய பெருமையானது சாஸ்திரமறிந்தவரும் பிரம்மனுடைய புத்திரனாயும் இருந்தார் வசிஷ்டகுல, அந்த ராமனுடைய வம்சத்துக்கு உபாத்தியாயராயும் குல குருவாம் இருந்த வசிஷ்டர் எப்போ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாரோ அம்மா, அப்பயே ராமனுடைய அந்த அவனுடைய பட்டமகிஷிகள் இருக்காளே, பட்டமகிஷிகள் மண்டோதரி மட்டும் பட்டமகி எத்தனையோ பேர் இருக்கா ராவணனுக்கு, அவ எல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டாளாம். இந்த லங்கைக்கு ஒரு விநாசம் வருது அப்படின்ட்டு அவ எல்லாருமே அவர்ஜிதம் விதிவிதா மணிபாத ரக்ஷேன்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகத்தை சுவாமி அழகாக சாய்க்கிறார். அதனாலே அவ எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாமே ராஜதானியில் இருக்க பெண்கள் மொத்த பேரும் அழ ஆரம்பிச்சா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக நமக்கு காட்டுறார். மீதி ஸ்லோகங்களை நம்ம அடுத்த உபன்யாசிலே சேவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.